குடும்பம். இன்னைக்கு ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதமே குடும்பத்தில் தான் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு மனிதன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் அந்த மனிதனுடைய குடும்பம் எப்படி இருக்கிறதோ, ஒரு தலைவன் ஒரு குடும்பத்தை ஒழுங்காய் நடத்துவானால் அந்த குடும்பம் மேன்மையை காணும். ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் ஒரு தலைவனுடைய கையில் அதிகமாக இருக்கிறது. ஆமென். ஒரு மனிதனிடத்தில் அதிகமான பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் அவனுக்கு பெயர் தலைவன் என்று சொல்லுகிறார்கள், ஒரு குடும்பத் தலைவன். ஆமென். தலை ஒழுங்காக இருந்தால் தான் மற்றதெல்லாம் ஒழுங்காக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் மனிதனை படைத்தார், மனிதனை தன் சாயலாய் படைத்தார். தேவன் உருவாக்கியது தான் குடும்பம். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1:27 நாம் வாசிப்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலாய் சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், தேவன் அவர்களை சிருஷ்டித்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆக ஆண்டவர் உருவாக்கியது தான் ஒரு குடும்பம். தலைவனை உருவாக்கினார், ஒரு மனிதனை உருவாக்கி அந்த மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி மனுஷியை தேவன் உருவாக்கினார். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆதியாகமம் 2:7 பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷன் ஜீவாத்மாவானான். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நாம் சுவாசிப்பது தேவனுடைய சுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஆமென். நாம சத்தமிடுகிறது, மூச்சு விடுகிறது அவருடைய கிருபை. ஆமென். இரவு நேரத்தில் அமைதியாக நம்ம விடுற மூச்சை நம்மளே கேட்டு நல்லா கேட்டிருக்கிறேன். அந்த மூச்சு என்ன தெரியுமா சொல்லுது? நான் விடுகிற மூச்சு ஒன்று ஒன்றுலையும் ஏசு இருக்கிறார். ஆமென். ஏ சு. ஆமென். நம்ம விடுற மூச்சில் தேவன் இருக்கிறார், தேவனுடைய வல்லமை இருக்கு. அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்காக ஊதி நம்மை படைத்த தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. 2:18 சொல்லுகிறது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனுஷனுக்கு ஏற்ற துணையை தேவன் உண்டாக்கினார். நீங்க ஒவ்வொருவருக்கும் ஏற்ற துணையை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. ஒரு நாள் ஒரு அடக ஆராதனைக்கு போயிருந்தேன். என்னுடைய தாய் மாமா அவருடைய மனைவி மரித்து விட்டார்கள். அது அடக ஆராதனை மதுரையில் நடந்தது. அருமையான ராஜபாண்டியன் என்று சொல்லக்கூடிய என் அன்பான மாமா, என் அம்மாவுடைய அண்ணன், மூத்த அண்ணன், அவருடைய அன்பான மனைவி என் அத்தை, ராணி அத்தை என்று சொல்லக்கூடிய அந்த அத்தை மரித்து விட்டார்கள். அவருடைய அடக்க ஆராதனைக்காக நாங்கள் இங்கிருந்து மதுரைக்கு புறப்பட்டு ஓடினோம். இந்த புருஷன் மனைவியான இரண்டு பேரும் அதிகமாய் பாசத்தோடு வாழ்ந்தவர்கள், நரம்பும் சதையும் போல வாழ்ந்தவர்கள். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு பிரியமாய் வாழ்கிறவர்கள். நல்லா கவனிங்க, அத்தை இறந்து போனார்கள், மாமாவுக்கு சொல்ல முடியாத கஷ்டம். அடக்கம் ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. இந்த ரெண்டு பேருக்கும் மதுரையில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் உண்டு, டொரினோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூல்ட்ரிங்க்ஸ். நம்ம ஊரில் ஃபேண்டா, அங்கே ஃபேண்டாக்கு பதிலை டொரினோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கூல்ட்ரிங்க்ஸ். இந்த மாமாவும் அத்தைக்கும் ஒரு நல்ல பழக்கம்,
எங்கே போனாலும் ரொம்ப டயர்டான நேரத்தில் இந்த டொரினோ கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடித்து பாதி இவர்களும் பாதி அவர்களும் ரெண்டு பேரும் பாதி பாதி குடிக்கிற பழக்கம் அடக்க ஆராதனை நடந்துகிட்ருக்குது. குழிக்குள்ள அருமையான அத்தையை புதைச்சிட்டாங்க. நாங்கள் எல்லாரும் மாமாவை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அன்பான ராஜபாண்டியன் ஐயா அவர்கள் கண்ணீரோடு நிற்கிறாங்க. அவங்களால முடியல, அவங்க தள்ளாடி கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் வேணும்னு கொடுக்கல, அங்கே இருந்தது அவங்க ரொம்ப ஆயாசமாக இருந்ததுனால அந்த டொரினோ கூல்ட்ரிங்க்ஸை கொண்டு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியும், ஆனால் தெரியாது. ஆக அந்த கூல்ட்ரிங்க்ஸை கொண்டு போய் அவர் கையில் கொடுக்குறோம், மாமா கையில். மாமா குடித்தார்கள், ரெண்டு வாய் தான் குடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டிலை எடுத்து அப்படியே அந்த கல்லறையில் அப்படியே ஊற்றி, அத்தை மீது அவர்கள் அப்படியே ஊற்றி அந்த கல்லறையில் ஊற்றிட்டு சொல்கிறாங்க, ஐயோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருப்போம், ஒன்றா தானே சுற்றுவோம், ஒன்றா தானே பேசுவோம், ஒன்றா தானே அங்கே போவோம், ஒன்றா தானே இங்கே போவோம். இப்போ நான் மட்டும் இங்கே டொரினோ குடிக்கிறேன், நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி அழுது கண்ணீரோடு அவர்கள் சொன்னார்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, மனுஷன் தனிமை இருப்பது நல்லதல்ல. ஆமென். மனுஷி இல்லை, மனுஷி கூட தனியாக இருப்பது நல்லதில்லை. ஆனால் தேவன் அழகாய் சொல்லியிருக்கிறார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை அவனுக்காக உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ தேவன் மனுஷனுக்கு ஏற்ற துணையை தேவன் உண்டாக்கினார். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் இப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், மண்ணிலிருந்து உருவாக்கினவர், மண்ணிலிருந்து உருவாக்கிய மனுஷன். ஆமென். மண்ணிலிருந்து உருவானது யாரு? மனுஷன். ஆனால் மனுஷி எப்படி உருவாக்கப்படுகிறார்? விழா எலும்பிலிருந்து உருவாக்க. அப்போ மனுஷன் சொல்லுகிறான், நாங்கள் மண், அதனால் சத்தமே போட மாட்டோம். மண்ணை அப்படியே உடச்சி அப்படியே போட்டால் என்ன ஆகும்? கீழே விழும்போது, மண் கீழே விழும்போது சத்தம் போடுமா? சத்தம் போடாது. ஆனால் எலும்பு உடச்சி கீழே போட்டால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? கொட்டை 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 கொட்டைன்னு சத்தம் போடும். அப்போ அந்த ஒருத்தர் சொல்லுகிறார், நாங்கள் சத்தமே போட மாட்டோம், ஆனால் இந்த பெண்கள் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. உண்மைதான், பெண்கள் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது நல்லது. ஒன்று சத்தம் போடாமல் இருந்தால் ஒன்று சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பது நல்லது. ஆமென். அல்லேலூயா. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா கணவனும் புருஷனும் மனைவியும் நல்ல ஒற்றுமையாய் வாழ்வது தான் நல்லது. என்னுடைய போதகர், நான் வாலிப வயதில் இருக்கும்போது திருமணமான புதுசில் அவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தை எனக்கு அதிகமாய் பிடித்தது. ஒரு மனிதன் ஒரு காதலியை காதலிக்கிறான். அந்த காதலியும் காதலியும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய இடங்களில், இன்றைக்கி நாகரிகமான உலகத்தில் இது சர்வசாதாரணமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஒரு காதலன் காதலி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. அந்த காதலி சொல்கிற காதலனை பார்த்து, இனிமேல் நான் ஒன்றே காதலிக்க முடியாது, எங்கள் அப்பா எனக்கு ஒரு நல்ல மாப்பிளை பார்த்துட்டாரு, அதனால் இனிமேல் என்னை மறந்துடு. அந்த பையன் சொல்கிறான், என்னால் உன்னை மறக்கவே முடியாது, என் உள்ளமெல்லாம் உனக்காக ஏங்குது, என் இருதயமெல்லாம் உனக்காக ஏங்குது. அப்போ காதலனுடைய இருதயம் காதலிக்காக ஏங்குது. காதலி காதலனை பார்த்து சொல்லுகிறான், என்னை மறந்துடு, எங்கள் அப்பா வேற ஒரு பையனை பார்த்துட்டாரு, இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சந்திப்பது நல்லதல்ல. கைவிட்டுட்டான் காதலி. அந்த பையன் சொல்கிறான், என் இதயமெல்லாம் உனக்காக தானே ஏங்குது, நான் உன்னை எப்படி மறக்க முடியும், நான் உன்னை விட்டு எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு அது கண்டுக்கவே இல்லை, அது பாட்டு போயிடுச்சு. நான் உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம், நான் பார்த்த சம்பவம். அந்த பையன் திருப்பி திருப்பி சொல்கிறான், ஐயோ போகாதே, என் உள்ள ஏங்குது உனக்காக. அவன் பாட்டு போயிட்டான், ஏன்னா அவளுக்கு எல்லாம் முடிந்தது.
அப்போ என் இரவு அந்த நேரத்துல ஒரு பாடலை நான் எழுத ஆரம்பித்தேன். என் இதயம் எல்லாம் உமக்காயேங்குது, என் உள்ள எல்லாம் உமக்காய் தவிக்குது, என் இதயம் எல்லாம் இயேசுவுக்காய் ஏங்குது, எண்ணம் எல்லாம் இயேசுவுக்காய் தவிக்குது, ஏங்குது ஐயா ஏங்குது, தவிக்குது இதயம் தவிக்குது. நல்ல கவனிங்க, மனைவி மரித்து போனால் கணவர் இருதயம் தவிக்குது. அவர் சொல்றாரு, அம்மா நீ இருந்தனா எப்படி வாழ்ந்த நானும் நீனும், அங்க போவோம், ஒன்னா போவோம், ஒன்னாவே இருப்போம், ஒன்னாவே இருப்போம். ஒரு கணவன் தன் மனைவியை அந்த ஊழியக்கார் சொல்லுகிறார், நான் ஒரு விசுவாசியா சபையில இருந்த நாளில் தேவ ஊழியர் இப்படியா பிரசங்கம் பண்றார், ஒரு புருஷன் தன் மனைவியை அதிகமாய் காதலிக்க வேண்டும். அமேன். யூ ஷுட் லவ் யுவர் வைஃப் as much as you can. நீ உன் மனைவியை எவ்வளவு 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 காதலிக்க முடியுமோ. ஒருவேளை கல்யாணம் பண்ண புதுசா கூட இருக்கலாம், கல்யாணம் பண்ண புது பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பா இருப்பாங்க, ஒன்று போல சட்டை போடுவாங்க, ஒன்று போல ரொம்ப ஸ்டைலா இருப்பாங்க. எனக்கு தெரிந்து ஒரு கணவன் மனைவி உண்டு கல்யாணம், நான் சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன். கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் அந்த புருஷன் பொண்டாட்டி பிரியவே இல்லை, அப்படியே பின்னாடியே அன்னைக்கு கல்யாணம் பண்ணும்போது கையை எப்படி பிடிச்சாங்களோ அதே மாதிரி பல வருஷம் எங்களுக்கே வெறுப்பா இருக்கும், என்னடா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. அப்பா 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 அப்பான்ட்டு இந்த அம்மா பின்னாடியே போகும், அவரும் அம்மா 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 சொல்லுமா சொல்லுமா, அப்பா அப்பா அம்மா அம்மா. ஐயோ அது நல்லது, ரொம்ப அருமையான தெய்வ மனுஷன் அவர், இன்னைக்கும் பயபக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன் மனைவியை அவ்வளவாய் நேசித்தார், தன் மனைவியும் தன் புருஷனை அவ்வளவாய் நேசித்தார். அவர்களும் என் உறவுதான், நல்ல ஒரு குடும்பம், அருமையான ஒரு குடும்பம். அப்பா 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 யாரு புருஷனே? நீங்க நிறைய பேர் புருஷனே பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்க புருஷனை பேர். ஒரு நாள் ஒரு வீட்டில் ஃபோன் தெரியாமல் அடிச்சிருச்சு, நான் ஃபோனை எடுத்துட்டேன், அவரு இங்கே தான் உட்காந்துருக்கிறார், அவருக்கு தெரியாது நடந்த சம்பவம், அவர் இன்னைக்கு வந்திருக்கிறார். அந்த ஃபோனில் டைலாக் வருது பார்க்கணும், ஹே மனுஷனா நீ, நீ மனுஷனாயா? யார் கேட்கறது? பொண்டாட்டி கேட்குறாங்க புருஷனை பார்த்து. உன்னால என்னையா கிழிக்க முடியும், என்னத்தனை கிழிச்சுட்ட? அந்த மனுஷனுக்கு வந்திருக்க ஆத்திரம், மூஞ்சியே கிழிச்சு போட்டுடலாம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு டைலாக் ஓடுது ஓடுது ஓடுது, நானும் உடல கேட்டுட்டு தான் இருந்தேன் கட்டாற வரைக்கும். அவ்வளவு பயங்கரமாய் சூடாய் டைலாக் நடந்துட்டு இருக்குது. போகட்டும் பிரியமானவர்களே, ஆனா குடும்பம் குடும்பம் தான். ஒரு நாள் ஒரு ஊழியக்கார் அப்படியே சொன்னார், மனைவியை தன்னுடைய சொந்த கணவனை பார்த்து நமஸ்கரிக்கணுமா, எப்படியா கும்பிடணுமா, நாதா சுவாமி அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேர் விதவிதமாக கும்பிடுறாங்க புருஷனை, மாமோய் அப்படின்றாங்க. ஒரு நாள் ஒரு அம்மா ஒரு பொண்ணு அப்படியா தன் கணவனை பார்த்து மாமோய் அப்படின்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சில சொல்லுவாங்க அத்தா, அத்தோட அவன் செத்தான், ஆமென் அத்தா அப்படின்றாங்க. ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் என் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு பட்டு புடவை வாங்க போயிட்டு இருக்கிறேன், பின்னாடி என்னுடைய உறவு ஒரு பொண்ணு பின்னாடி உட்கார்ந்துருக்கிறான். மத்தியான நேரம் 2 மணிக்கு பசியில் சாப்பிட போயிட்டு இருக்கிறோம், அந்த பொண்ணு ஃபோனில் அவங்க அத்தாங்கிட்ட சொல்கிறான், அத்தா சாப்பிட்டீங்களா அத்தா அப்படின்றான். அந்த சத்தத்திலே அந்த அத்தா செத்து போயிருப்பார், அவ்வளவு அன்பா அத்தா சாப்பிட்டீங்களா தான் அப்படின்ற. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடித்தது. ஆக புருஷனை பேச சொல்லி கூப்பிடாதீங்க, புருஷனை நீங்கள் வணங்குங்கள், புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள், புருஷர்களும் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அன்பை. புருஷன் என்ன பண்ணும், தன் மனைவி
கொடுக்க வேண்டிய அன்பு. எடுப்பா கொடுப்பா அப்படின்னு புருஷனை சொல்றத விட அத்தான் கொடுங்க, அத்தான் மாமோய் கொடுங்க மாமோய், அது எவ்வளவு நல்லா இருக்குது என்ன ஐயா. ஆக உறவுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு உறவு இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல உறவு. எப்பவுமே அடிக்கடி மனைவியை பார்த்து சொல்லணும், நீ ரொம்ப அழகா இருக்கிற, பொண்டாட்டி அழகா இருக்காளோ இல்லையோ. புருஷன் பொண்டாட்டியை பார்த்து சொல்லிதாகணும், அழகா இருக்கிறேன். பொண்டாட்டி என்னதான் சொன்னாலும் சரி, நம்மளை நடிகேன்னு சொன்னாலும் சரி, நம்ம செய்ய வேண்டியது செஞ்சுதான் ஆகணும். ஆமென், அல்லேலூயா. சில பெண்கள் இருக்கிறாங்க புருஷனை பார்த்து கேட்பாங்க, வெளியில போய் பல்ல பல்ல காட்டுறீங்க, என்னை மட்டும் பார்த்தா முறைக்கிறீங்களே அப்படின்வாங்க. இதெல்லாம் பெண்கள் கொடுக்குற டைலாக். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது, வெளியில் போய் பல்ல காட்டக்கூடாது, வெளியில் போனாலே வாயை பொத்திக்கிட்டு போகணும். ஆமென். ஆனால் மனைவியை பார்க்கும்போது நம்ம எவ்வளவு எவ்வளவு அன்பை பொழிய முடியுமோ. புருஷர்களே, என் வேதம் அப்படி தான் சொல்லுகிறது, உங்கள் சொந்த மனைவியிடத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும், அன்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் மனைவி இடத்துல நீங்கள் அன்பாக இருக்கவே தேவன் விரும்புகிறார். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. அதே போல மனைவிகளும் எப்படி இருக்கணும், புருஷனிடத்தில் கீழ்ப்படிந்திருக்கணும். புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படியணும். அந்த வார்த்தையிலே இருக்குது, கீழே கீழ்ப்படி, கொஞ்சம் படி இறங்கி தான் இருக்கணும், எப்பவும் ஒரு படி இறங்கி தான் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆக மனைவி என்ன செய்யணும், புருஷனுக்கு ஒரு படி கீழே தான் இருக்கணும். ஆமென். அது நல்லது, அது குடும்பத்திற்கு நல்லது. குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் வரணும்னா இந்த நல்ல உறவு, அன்பும் கீழ்ப்படிதலும் மாறி மாறி ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் 5:22 வாசிப்போம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஆமென். எபேசியர் 5:21 வாசிப்போம். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென். இத்த விட்டுட்டோம், அத்த மட்டும் பிடிக்கிறோம். ஆமென். மெட்ராஸ் பாஷையில் சொன்னா, இத்த விட்டுட்ட நீ அத்த மட்டும் எடுத்துக்கிற அப்படின்வாங்க. அதெல்லாம் இல்ல. அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் சொல்லுகிறது, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் ஆமென் கீழ்ப்படிந்திருக்கணும். அல்லேலூயா. குடும்பத்தில் நல்ல ஒரு அன்பு ஐக்கியம் இருக்கணும். ஆமென். அடிக்கடி மனைவியை பார்த்து விசாரிக்கணும், நல்லா இருக்கிறியா, உனக்கு என்ன வேணும். நான் 4 பிள்ளைகளை பெற்று ஒரு பேர பிள்ளையும் பெற்றுட்டு இன்னைக்கும் மனைவியை பார்த்து கேட்குறேன், சாந்தி என் செல்லம், என் கண்ணு, என் தங்கம் அப்படின்றேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, தேவன் குடும்பத்தில் ஒரு நல்ல உறவை தேவன் எதிர்பார்க்கிறார், நல்ல ஒரு ஐக்கியம். அதே போல 24 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமா, எந்த காரியமா இருந்தாலும் சரி, புருஷருக்கு மனைவி எப்படி இருக்கணும், கீழ்ப்படிந்தா இருக்கணும். ஆமென். எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் புருஷனுக்கு மனைவி கீழ். அப்படி தான் அந்த உறவு இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும், அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நல்லதொரு குடும்பம், நிச்சயமாய் நல்லதொரு குடும்பமாய் வாழணும்னா தேவனுடைய வார்த்தைகளை நாம் கீழ்ப்படியணும். 25 வசனம் சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அப்போ கிறிஸ்து சபையில அன்பு வைத்திருக்கிறார், தேவன் தன்னுடைய சபையின் பிள்ளைகள் மீது அன்பு வைத்திருக்கிறார். அதே போல புருஷன் தன் மனைவியிடத்தில் அன்பு வைக்க வேண்டும். கொலோசியர் புஸ்தகம் 3:18-19 வாசிப்போம். மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். சில புருஷங்க இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் மனைவியை திட்டிக்கிட்டே இருப்பான், ஏய் காபி கொண்டு வந்தியா, சக்கரை போட்டியா,
இது காபியா? நல்லா தான் பால் காஞ்சி நல்லா தான் வந்திருக்கும். காபியா இது? சை, ஒழுங்கா டம்ளரை கழுவுனியா? சை. அப்படி நிறைய குரல் வரும். இங்கே இருக்கிற சில புருஷன் நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே இருக்குது, நம்ம வீட்டில் வர்ற சத்தம் மாதிரியே இருக்குது. நீங்கள் உங்கள் மூஞ்சியில் உள்ள அந்த முகம், அந்த திட்டு திட்டும் போது உங்கள் மூஞ்சியை கண்ணாடியில் பார்க்கணும். உங்கள் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி மாறிடுது கோபம் வரும்போது? காப்பி போட்டியா மூஞ்சியை பாருங்க, இப்போ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. அப்போ ஒரு மனுஷன், அழகாக இருக்கிற மனுஷன் முகத்தில் என்ன வந்துடுது? குரங்கு வந்துடுது. பிசாசு அந்த மனிதனை ஆளுகை செய்கிறது. அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள், மனைவியை அடிக்கடி திட்டாதீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, மனைவி உங்களை திட்ட ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? ஆமென். ஏயா, அப்படி புடவையை வரைஞ்சி கட்டி அப்படி சொருவிட்டு அப்படி மனைவி உங்களை பார்த்து ஒரு நாலு வார்த்தை கேட்டா எப்படி இருக்கும்? அது நல்லாவே இருக்காது. அதனாலதான் சொல்றேன், புருஷன் மனைவியிடத்தில் அன்பா இருப்போம். மனைவியை ஒருபோதும் புருஷன் ஆனவன் கசந்து கொள்ளவே கூடாது. ஆமென். எந்த நேரத்திலும் தலைவன் என்ற ஆணவம் ஒரு புருஷனுக்கு இருக்கவே கூடாது. ஆமென். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருக்கவே தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆக ஒருவருக்கு ஒருவர் என்ன இருக்கணும்? அன்பு குடும்பத்தில் விதைக்கப்படுற. எபேசியர் புஸ்தகம் 5:31-33 வரையிலும் வாசிப்போம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவன். பயபக்தி, மனைவிக்கு புருஷனை பார்த்தா பயமும் பக்தியும் இருக்கும். சபையில தேவனிடத்துல நமக்கு என்ன இருக்கணும்? பயபக்தி இருக்கணும். அதே போல 31 சொல்லுகிறது, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவி இடத்துல இசைந்து இருக்கவே. ஆமென். அல்லேலூயா. புருஷன் தன் தாயும் தகப்பனை விட்டு, விட்டுன்னா கை விட்டுட்டு இல்லை, புருஷனானவன் தன் மனைவிக்கு எவ்வளவு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ. கொஞ்சம் யோசித்து பாருங்க, புருஷன் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணால் மாமியாருக்கு தான் எரியும். தாய் தன் பிள்ளையை வைத்த போது தன் மருமகளையும், ஆமென் அல்லேலூயா, தன் மருமகளையும் எப்படி பார்க்கணும்? மாமியார் மருமகள் சண்டை வரக்கூடாதுன்னா மாமியார் மருமகளை குயந்தியாவே பார்க்கணும். மெட்ராஸ் பாஷையில் சொல்ல போனா அதுவும் குயந்ததான். ஆமென். இதுவும் குயந்ததான், அதுவும் குயந்ததான். அது என்னது குயந்த எனக்கு புரியல. இதுவும் குழந்ததான், அதுவும் குழந்ததான். இந்த மெட்ராஸ்ல பாஷையை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஷார்ட் ஆக்கிறாங்க. குழந்தை குயந்தை, குந்திகோ உக்காரு அப்படின்னு, குந்திகிரியா அப்படின்றாங்க. அந்த மாதிரி தனக்கு தன்னுடைய மகன் குழந்தையாவே தெரிகிறான். நல்லது. அல்லேலூயா. அதே போல தன்னுடைய மருமகளும் குழந்தையாவே தெரியணும். அல்லேலூயா. ஆக புருஷனும் என்ன பண்ணணும்னா மனைவிடத்து தான் அதிகமான அன்பு செலுத்தணும். நான் அடிக்கடி புருஷர்களை பார்த்து சொல்வேன், வாழ வந்த மனைவி நம்ம வீட்டுக்கு, நல்ல கவனிங்க, நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவள் எப்படி வாழ வரா? தன் சொந்த தகப்பன், சொந்த தாய், தன் சொந்த உறவுகள் எல்லாத்தையும் விட்டு விட்டு உங்களையே நம்பி வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. கண்ணில் கண்ணீர், வேதனை. அப்படினால நம்ம மனுஷன் புருஷன் யோசித்து பார்க்கணும், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாளே. புருஷனானவன் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் பிள்ளையின் பாசம் தெரியும். ஆனால் உலகத்தின் கோலத்தை பாருங்க,
நாம வளர்த்து புருஷனுடைய கையில கொடுத்துறோம். அப்போ அந்த புருஷனை நம்பிதான் அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்புறாங்க. அப்ப அந்த புருஷன் நினைக்கணும், என் மனைவி என்னுடைய சரீரம். ஆமென். மனைவிதான் நமக்கு எல்லாமே. நல்ல மாமியார்கள் நல்லா கவனிங்க. நீங்க ஒரு நாள் அதாவது உங்க பொண்ணை கூட நீங்க கோபமா பேசினா உங்க பொண்ணு கோச்சிக்க மாட்டாங்க. உங்க பொண்ணை நீங்க திட்டினா கூட உங்க பொண்ணுக்கு என்ன வராது, கோபம் வராது. ஆனா மருமகளை நீங்க திட்ட கூட வேண்டாம், லேசா ஒரு பார்வை, கோபமான பார்வையை பார்த்தா கூட அந்த பொண்ணு ஆடி போயிடுவா. வாழ வந்த மருமகன், மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், உறவு, குடும்ப உறவு நல்லா இருக்கட்டும். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உங்க குடும்ப உறவு, புருஷன் மனைவி இடத்துல, மனைவி புருஷன் இடத்துல, பிள்ளைகள் திருமணமான பின்பாக தன் மனைவியோடு இசைந்து இருக்கவே, மனைவியோடு எப்படி இருக்கணும், இசைந்து. இசைந்து என்ற வார்த்தையின் அர்த்தத்தை நாம் புரிந்து, அவளோடு கூட இசைந்து, அவளோடு கூட இணைந்து, அவளோடு கூட சேர்ந்து, அவளை எவ்வளவு எவ்வளவு. இன்னைக்கும் என் மனைவி கண்கலங்கனா எனக்கு பிடிக்காது, அடிக்கடி கண்கலங்குவான் அவளுக்கு அடிக்கடி. அதாவது என் பிள்ளைங்கிட்ட சொல்வேன், அம்மா இன்னைக்கு இவ்வளோ அழுகிறாங்கன்னா அது என் மேல வைத்திருக்கிற பிரியம். நான் இன்னைக்கும் சொல்றேன், நான் எங்கேயாவது வெளியில போனேன், பொதுவா ஒரு புருஷன் வெளியில போன உடனே மனைவியான என்ன தெரியுமா பண்ணுவா, அப்பதான் ஆபீஸுக்கு போயிருப்பாங்க, உடனே போன் பண்ணி என்னங்க எப்பங்க வருவீங்க அப்படின்வாங்க. அவங்க அப்பதான் வேலைக்கே போயிருப்பாங்க. அந்த அன்பு, மனைவி தன் புருஷன் மேல வைத்துக்கிற அன்புல கேட்பாங்க, எங்க எப்பங்க வருவீங்க. இதுதான் மனைவி தன் புருஷன் மீது வைத்திருக்கிற அன்பு. மனைவியானவளும் தன் புருஷனிடத்துல அன்பு வைக்க வேண்டும், புருஷனானவனும் தன் மனைவியிடத்துல அன்பு வைக்க வேண்டும். புருஷனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதே போல பெற்றவர்கள் தன் பிள்ளைகளிடத்திலும் அன்பு வைக்க வேண்டும். பிள்ளைங்கிட்ட அன்பு வைங்க, ஆனா பெரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். பிள்ளைங்கிட்ட அன்பு இருக்கணும், ஆனா அதே நேரத்தில் பிள்ளைங்கிட்ட என்ன இருக்கணும், கண்டிப்பு இருக்கணும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்தார், பிள்ளைகளும் தன் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய, தன் பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பிள்ளைகளும் செய்யணும். அப்பாவுக்கு தெரியாம எதுவும் செய்யக்கூடாது, அப்பா அம்மாவுக்கு தெரியாம எந்த விதமான தவறும் செய்யக்கூடாது. ஏய், போனை எடுக்காத, போனை சுவிச் ஆஃப் பண்ணு, உடனே சுவிச் ஆஃப் பண்ணணும். ஆமே. அதுதான் பெற்றவர்களுக்கு, பிள்ளைகள், பெற்றவர்களே உங்கள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோரிடத்துல கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படிதல் ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம். எங்க அப்பா அடிக்கடி சொல்வாங்க, டே நீ நல்லா இருக்கணும்னா பெத்தவங்கள் பெரியவங்களுக்கு கீழ்ப்படிந்துருடா, டே யாருக்கும் ஒரு 10 ரூபாய் கூட ஏமாத்தாதடா, நீ ஒருவேளை 10 ரூபாய் ஏமாத்தனா உனக்கு 100 ரூபாய் நஷ்டம் வரண்டா, நீ ஒருவருக்கு 100 ரூபாய் லாபம் பண்ணி கொடுத்தன்னா உனக்கு 1000 ரூபாய் தேவன் உனக்கு லாபம் பண்ணி தருவான். ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஒரு பொருளையும் இச்சிக்காத, எந்த ஒரு திருட்டுத்தனமும் பண்ணாத. ஒருவனுக்கு 10 ரூபாய் ஒருத்தன் கிட்ட நீங்க திருடுனீங்கன்னா 100 ரூபாய் நஷ்டமாகும். ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு படித்த பாடம் தான். சிறு பிள்ளைகளுக்கு பெற்றவர்கள் பாடம் கத்துக் கொடுக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன வயதிலே எதை விதிக்கிறோமோ அதுதான் தன் வாழ்நாள் முழுவதும் அந்த சிறு பிள்ளை. எங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்க, சபைக்கு ஒழுங்கா வந்துடு, சர்ச்சுக்கு மட்டும் நீ வரல, நீ உருப்படவே மாட்டே, நீ சபைக்கு வந்து ஒழுங்கா கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்டாதான் நீ உருப்படுவே, தேவனுடைய சன்னிதானத்தை வந்து தேடு, தேவனுக்காக அதிக நேரத்தை ஒதுக்கு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. அதான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இங்க இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், சிறு குழந்தை எல்லாத்துக்கும் சொல்றேன், பெத்த தாய் தகப்ப என்ன சொன்னாலும், காக்கா வெள்ளேன்னு சொன்னா கூட, ஆமா காக்கா வெள்ளைதான், அது எப்படி அம்மா காக்கா வெள்ளை ஆகும்,
காக்கா கருப்பு தான் சொல்லக்கூடாது. பெத்தவங்க என்ன சொன்னாலும், அதனாலதான் பைபிள் சொல்லுது தன் மனைவி எல்லாவற்றிலும் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். அமேன். அதே போல பிள்ளைகள் எல்லாவற்றிலும் அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ, தாய் எங்க அப்பா நடந்து வந்தாருன்னா நாங்கள் அங்கே உட்கார மாட்டோம். இன்னைக்கு தாய் தகப்ப இடம் இல்லாமல் உட்கார்ந்தாலும் பிள்ளைங்க ஜம்முன்னு உட்கார்ந்துக்கிறீங்க. பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு உட்கார்ந்து கூட இடம் கொடு, உங்களை யாருன்னு சொல்லலை, பொதுவாக சொல்லுகிறேன். ஆனால் எங்கள் காலத்தில் எங்கள் அப்பா அம்மா வந்தாங்கன்னா எழுந்து நிற்போம். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, உட்காரு மகனே, உட்கார மாட்டோம். உட்காருங்க மகனே, உட்காரவே மாட்டோம். உட்காருங்க சொல்லும், நான் சொல்கிறேன் இல்லை, வாங்க சொல்லும், உட்காருங்க, அதுக்கப்புறம் தான் உட்காருவோம். அதே போல் பெத்த தாயும் தகப்பனும் பிள்ளைகளை வாடா போடான்ட்டு ஒரு நாளும் கூப்பிட்டதில்லை. எங்களை சின்ன வயதுலேருந்தே எங்கள் அப்பா எங்களை பார்த்து, ராஜ மகனே வாங்க, என் சொல்லும் வாங்க, நீங்கள் நாங்கள் தான் கூப்பிட்டாங்க. நம்மளும் பிள்ளைகளை கொடுக்க வேண்டிய அன்பை கொடுத்து, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து பிள்ளைகளை நடத்தணும். அதே நேரத்தில் பெற்ற பிள்ளைகளும் தன் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கவனம், தன் மூற்ற சகோதரனுக்கு கொடுக்க வேண்டிய கவனம். மூற்ற நமக்கு பெரியவங்க வராங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க பெரியவங்களை டேய் அப்படி சொல்லக்கூடாது. அண்ணா அண்ணன் அண்ணன் தான், அண்ணன் அண்ணன் தான். அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய கவனத்தை, அக்காவுக்கு கொடுக்க வேண்டிய கவனத்தை தம்பி தங்கச்சிகள் கொடுக்க வேண்டும். அப்படியாய் குடும்ப உறவு நல்லா கவனிங்க. ஒரு குடும்பத்தை கண்காணிக்க தெரியாதவன் சபையை எப்படி கண்காணிக்க முடியும்? இன்னைக்கு நான் என் மனைவி என் பிள்ளைகளை ஒழுங்கா நடத்தினாதான் நான் வந்து ஒழுங்கா கர்த்தருடைய வார்த்தையை விதைக்க முடியும். அமேன். நான் என் புருஷன் புருஷனானவன் சொந்த மனைவியிடத்துல நல்ல உறவு வைத்திருந்தாதான் நான் திருச்சபையில வந்து கர்த்தருடைய அன்பை விதைக்க முடியும். அமேன். ஆக சபை தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனும் சபையிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார். நாமும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருப்போம், கீழ்ப்படிந்திருப்போம். அன்பான தூது டிவி நேயர்களுக்கும் சொல்லுகிறேன், ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புருஷனானவன் தன் மனைவி இடத்துல எவ்வளவாய் அன்பு பொழிய முடியுமோ, அவளுக்கு எவ்வளவு எவ்வளவு அவள் மீது நேசத்தையும் பாசத்தையும் பொழிய முடியுமோ அவ்வளவாய் பொழியுங்கள். சொந்த பிள்ளைகள் மீது அவ்வளவாய் நேசத்தையும் பாசத்தையும் வைங்க. பிள்ளைகளும் பெற்றவர்களை கனப்படுத்தி, பிள்ளைகளும் பெற்றவர்கள் மீது அன்பு பொழிந்து அவர்கள் கீழ்ப்படிந்து வாழுங்கள். கர்த்தருங்களை உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய எதிர்காலத்தை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, குடும்பத்தின் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட
நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காரணத்தினாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லாத என்னை உம் காரணத்தினாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதா. ஆண்டவருடைய கண்கள் நம்மை கண்டிருக்கிறது. சபையில் விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற வார்த்தை, உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும் வார்த்தை. தேவ ஆவியான உங்களோடு பேசுகிறார் என்றால் அந்த வார்த்தைக்கு கனம் கொடுங்க. அந்த வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அந்த வார்த்தையின்படியே நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இழந்த எல்லாவற்றையும் திரும்பி தருவார். தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். எதை எதை இழந்தீங்களோ எல்லாவற்றையும் நாளத்தனியாய் தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். சபை மீது அன்பு கூறுங்கள். சொந்த மனைவி இடத்தில் அன்பாயிருங்கள். எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கீங்களோ அதே போல சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரிடத்தில் கீழ்ப்படிந்திருங்கள். பெற்றவர்களே, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். பிள்ளைகளிடத்தில் அன்பாயிருங்கள். ஜெபம் செய்வோம். பரிசுத்த நல்ல பிதாவே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படியே எங்களை அற்புதமாய் நடத்தும். வந்த ஒருவர் வறுமையாய் போகாதபடி ஆலயத்துக்கு வந்தது நல்லது. கர்த்தருடைய வார்த்தை எங்களை ஆற்றி தேற்றியது. தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கள் சிரசன் மீது தங்கி இருக்கிறது. அதை நான் கண்டேன் என்ற விடுதலையோடு என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்படியாகவே வழி நடத்தும். மீட்பு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.